Thank you. Thank you very much, Sri G.S. Pun. Sir, I raise to support and welcome the Central Universities Amendment Bill 2023. Kalviyum, Marutuvamum, Tan Irandu Kangalaga, Vavithu, Dravida Model Aachi Nadathi Kondirukkira, Nan Thalapathiyin Sarbaga, Inda Palangudiyar Matrum, Malaivaazh Makkal, Uyarkalvi, Palkaikkalaga, Satta Mosodavai, Nan Manadhara Varavirukkiren, Endral, Kalvi Ondrudan, Nammidam Irundhu Pirikka Mudiyatha Sothu. அனைவருக்கும் கல்வி அதுவும் தரமான கல்வி கிடைத்திட வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாரில் ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணாவில் தலைவர் கலைஞர் அவர்கள் வழியிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் தொடக்கப் பள்ளியிலே மாணவர்களெல்லாம் தரமானவர்களுக்கு கல்வி தர வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அது மட்டுமல்ல, பெண்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக மாதம் 1000 ரூபாய் போன்ற திட்டங்களை அறிவித்து மிக சிறப்பாக கல்வியிலே முன்னேறிய ஒரு தமிழ்நாடை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எங்களுடைய தலைவர் அவர்கள். இதுபோல பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிலே தொடங்கப்படுவதை அவர் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். வெறும் பல்கலைக்கழகங்கள் தொடங்குவது எண்ணிக்கையில் மட்டுமல்லாமல் தரத்திலும் சிறந்த பல்கலைக்கழகமாக அது இருந்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஏனென்றால் கிட்டத்தட்ட 1200-க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருந்தாலும் ஆனால் உலக தரத்திலே நாம் அந்த பல்கலைக்கழக எண்ணிக்கையிலே 300-க்கு மேல்தான் நம்முடைய இந்திய பல்கலைக்கழகம் வருகிறது என்றால் நம்முடைய தரத்தை நாம் ஆய்வு செய்திட இது ஒரு முக்கியமான தரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல்தான் ஜிஇஆர் என்கிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வி படித்தோரின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே வெறும் 27% தான் இருக்கிறது. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் அந்த உயர்கல்வியின் ஜிஆர் ரேஷியோ கிட்டத்தட்ட 47% மேல் என்றால் இதற்கெல்லாம் காரணம் தொடக்கப்பள்ளியிலிருந்து எங்களுடைய திராவிட மாடல் அரசாங்கம் கவனம் செலுத்தி கொண்டிருப்பதால்தான். எப்படி உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை அவசியமோ அதேபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி, அதுவும் தொடக்க கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்ததால்தான் இதுபோல இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவிலே கிட்டத்தட்ட தமிழகம் 47% எடுத்து இப்போது முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. இதை நான் பெருமையாக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசாங்கம் மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிகழ்வாக ஏறத்தாழ 5 ஆண்டுகளில் 19,000 எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸிலிருந்து, அதாவது ஒன்றிய பல்கலைக்கழகங்களில் இருந்து தங்களுடைய படிப்பை தொடர முடியாமல் விட்டு சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதிலே 2622 மாணவர்கள் பழங்குடியின மாணவர்கள், கிட்டத்தட்ட 35-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு தமிழகத்திலே சென்னையில் இருக்கிற ஐஐடியிலே அடிக்கடி இதுபோல பல நிகழ்வுகள், மாணவர்கள் உயிரை மாய்த்துக்கொள்கிற பல நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஜாதியை வைத்துக் கொண்டு அங்கே நடைபெற்றிருக்கிற ஏற்றத்தாழ்வுகளால், அங்கே இருக்கிற பேராசிரியர்களால் அவர்கள் இதெல்லாம் நடைபெறுகிறது என்று பலமுறை எடுத்து சொல்லியும் இந்த அவையிலே பலமுறை இதற்கான முறையிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு பெரிய பலனும் இதுவரையும் கிடைக்கவில்லை. அதனால் அதையும் இந்த நேரத்தில் நான் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தரமான கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான், அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும். இந்த கல்வி மத்திய பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றினால்தான் அனைத்து பகுதி மக்களும், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களிலிருந்து அனைவருக்கும் கல்வி போய் சேர வேண்டும் என்றால் இது கண்டிப்பாக மாநில பட்டியலுக்கு இந்த கல்வியை மாற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் இங்கே வைக்க இருக்கிறேன். அதேபோல் இந்த நீட் எக்ஸாம் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் நீட் எக்ஸாமால் இதுவரை 40-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழகத்திலே இருந்திருக்கிறார்கள். இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு மட்டுமான பிரச்சனை அல்ல, கோட்டா ராஜஸ்தானிலே கோட்டா என்கிற ஒரு மாவட்டத்திலே இதுவரை 20-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இதுபோல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தான். அவரெல்லாம் உயர்கல்வி படிக்க வர வேண்டும் என்பபோது இதுபோல அவர்கள் தரத்தை சோதிப்பதற்காக இதுபோல எக்ஸாமினேஷன்லாம் வைத்து தேர்வுகள்லாம் வைத்து அவர்களை
அந்த உயர்கல்வி படிப்பதற்கு தடுப்பதனால் அவர்கள் மன உளைச்சலில் இதுபோல தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் இதுபோல நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் ரத்து செய்ய வேண்டும். அப்போதுதான் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள்லாம் உயர்கல்வி பெறுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நான் இந்த மசோதாவை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சஞ்சீவ் குமார்ஜி. தேங்க்யூ ஹானரபிள் சேர்பர்சன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் டிஸ்கஷன் ஆன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி.